வாங்க நண்பர்களே, ஐலா மீன் குழம்பு வித்து காய்கறிகளோட எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஐலா மீன் வாங்கி அதை ரெண்டு துண்டாக போட்டு வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் முருங்கைக்காய், அதுக்கப்புறம் மாங்காய், இந்த காய்கறிகள் தான் இன்றைக்கி மீன் குழம்புல சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ வந்து புளியை ஊற வச்சு வச்சாச்சு, வடகம் வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம், மண் சட்டியில். ஸோ மண் சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு, எப்பவுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விடணும், அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வடகத்தை போட்டுட்டு பூண்டை வந்து நல்லா தட்டி போடலாம். அம்மி இருந்ததுன்னா நசுக்கி போடலாம், இல்லைனா இந்த மாதிரி சின்ன உரல் இருந்ததுன்னா அதில் அப்படியே இடித்து போட்டோம் அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும். இந்த வடகமும் இந்த பூண்டும் வந்து அப்படியே வதக்கும் போது செம்ம டெம்டிங்காக இருக்குது, சாப்பிடணும் போல் செம்ம வாசனையாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இது நல்லா வதகின பிறகு வெங்காயம் வந்து ரொம்ப தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஹேண்ட்ஃபுல் வந்து போட்டால் போதும். இதுலேயும் சின்ன வெங்காயம் இப்போ எனக்கு ரேட் ரொம்ப அதிகம், ஸோ அதனால் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ரெண்டாக வகுந்து அப்படியே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் இந்த வடகம் எல்லாம் சேரும்போது நல்லா மணமாக இருக்கும் இது மீன் குழம்பு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்லா வந்து சாதம் போட்டு சாப்பிடுவீங்க. இது இட்லிக்கும் சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணோன்னா கொஞ்சோண்டு உப்பு வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தக்காளி மேஷி ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து பரட்டி விட்டு நல்லா வந்து வேக வச்சு எண்ணெயிலே வந்து நல்லா வந்து சுண்டி வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வச்சுருக்கிற காய்கறிகள் எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிக்கலாம். ஸோ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கிட்ட இங்கே கொள்ளையில் வந்து குட்டி குட்டி கத்திரிக்காய் கிடச்சிருந்தது, ஸோ அந்த கத்திரிக்காய் தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போட்டோன்னு நல்லா வந்து மேஷி ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ரெண்டு எலுமிச்சம் சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சு வச்சிருந்தேன், அதில் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வந்து கரைச்சி வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டு அதையும் வந்து ஜஸ்ட் ஒரு பரட்டு பரட்டிட்டு இப்போ வந்துட்டு நம்ம அதை எடுத்து சட்டியில் நம்ம ஊற்றிடலாம். காய்கறிகள் நல்லா வந்து ஒரு எண்ணெயில் வந்து நல்லா பரண்டு வர மாதிரி வரணும், வந்த பிறகு தான் நம்ம இந்த புளி கரைசல அதில் ஊற்றணும். ஸோ இப்போ ஊற்றி நல்லா வந்து பரட்டி விட்டாச்சு, பார்க்கும்போது நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது, எப்படா குழம்பு ரெடியாகும்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைனா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. யூஸ்வலாக நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், இந்த ஆம்லேட் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் சால்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு 10 minutes வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு எடுத்து பார்க்கலாம் எப்படி காய்கறிகள்லாம் வெந்திருக்கா, குழம்பு சுண்டி இருக்கான்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் வேகணும், குழம்புமே வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு மறுபடியும் இப்போ மாங்காய் ஆட் பண்ண போகிறோம். மாங்காய் வந்து மீன் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி ஆட் பண்ணால் போதும், இல்லைனா வந்து மாங்காய் குழஞ்சிரும். யூஸ்வலாக வந்து மீன் குழம்புல மாங்காய் நெத்தாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அருகாமனையில் அறியாததுனால எனக்கு அந்த கொட்டை வந்து தனியாக தான் போட்டுட்டேன், அது எங்கள் அத்தைக்கு பிடிக்கும், ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து மாங்காய் போட்டுட்டு ஒரு 3 minutes வந்துட்டு விடுங்க. அதுக்கப்புறம் மாங்காய் ஹாஃப் குக்கு தான் ஆகணும், ஏன்னா அது அந்த ஹீட்லேயே வெந்துடும். மாங்காய் போட்டு ஒரு 3 minutesில் மறுபடியும் வந்து மீனை போட்டுடலாம். மீனை போட்டு நல்லா வந்து ஒரு மேலாப்பில் கிண்டு கிண்டிட்டு ஒரு 3 minutesில் வந்துட்டு நம்ம குழம்பை வந்துட்டு இறக்கிடலாம். மீனும் வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம விடக்கூடாது, அது ஐலா மீன்லாம் வந்து சீக்கிரமாக குழஞ்சிடும் நம்ம போட்ட உடனே. ஸோ அதனால் வந்து 2 to 3 minutesில் அந்த ஹீட்லேயே வந்து அது வெந்துடும். ஸோ ஒரு 2 minutes 3 minutes மட்டும் விட்டுட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஐலா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த ஐலா மீன் வந்து கடல் மீன் தான், நான் யூஸ்வலாக ஏரி மீன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா பசங்களுக்குலாம் அது பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஐலா மீன், மத்தி மீன் கிடச்சிதுன்னா காய்கறிகள் போட்டு செஞ்சு பாருங்கள், அதில் நெத்திலியில் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நெத்திலி செய்யும்போது இன்னொரு வீடியோ நான் போடுறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இணைந்திருங்கள்.